Priya's health and beauty. Hello, நான் பிரியா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹெல்த் டிப்ஸ். என்னென்னப்போ ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸில் ஸ்கின்லலாம் வந்து நம்ம கிளென்ஸ் பண்ணுவோம். கிளென்ஸ் பண்ணால் மேலே இருக்க அழுக்கெல்லாம் போகும். ஃபேஸில் நல்லா டீப் கிளென்ஸு கிளென்ஸ் எல்லாமே இருக்கு இல்லையா, அது நம்ம வந்து மேலே இருக்க அழுக்கெல்லாம் போகும். அது மாதிரி இப்போ வந்து நம்ம டெய்லி ரெகுலராக கடுக்காய் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா குடலில் வயிறில் இருக்கிறதெல்லாம் க்ளீன் ஆகும். அதனால் நம்ம டெய்லி ரெகுலராக வந்துட்டு நம்ம காலை இஞ்சி எடுப்போம், மத்தியானம் சுக்கு, ஈவினிங் வந்து நம்ம கடுக்காய் எடுக்கிறோம். இந்த மூணு நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டே வந்தோன்னா நம்ம ஸ்கின்னு உள்ளேருந்தே ரொம்ப நல்லா க்ளோ வரும். இப்போ நம்ம எல்லாம் நினச்சிப்பாங்க நம்ம ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்னா மேலே மட்டும் ஒரு ஃபேஸ் பேக் போட்டு நம்ம ஸ்க்ரப் பண்ணுறது வந்து நமக்கு ரொம்ப அழகு கொடுக்கும்னு நினைப்பாங்க இல்லையா, அது ரொம்ப தப்பு. உள்ளுக்குள்ளேருந்து ரொம்ப அழகாக இருக்கணும். நம்ம விட்டமின்ஸ் எதாவது சாப்பிட்றோம், நிறைய நட்ஸ் சாப்பிட்றோம், ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஸ்கின்ல தெரியும் வெளியே. அதுக்கு நம்ம உள் உறுப்பெல்லாம் ரொம்ப க்ளீனாக இருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி சுக்கெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா அந்த வாயு பித்தம் இதெல்லாம் சமநிலையாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உடம்பும் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஆக்டிவாகவும் இருப்போம். அதனால் வந்துட்டு நம்ம டெய்லி கடுக்காய் வந்து நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வரணும். குடல் வயிறு எல்லாம் வந்துட்டு நம்ம டீடாக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். டெய்லி டீடாக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா நம்ம ஸ்கின் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம டீடாக்ஸ் பண்ணுறது, தண்ணி நிறைய எடுத்துக்கிறது, ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிட்றது, நிறைய நட்ஸ் நம்ம எடுத்துக்கிறது, நிறைய கீரை வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் நம்ம சாப்பிட சாப்பிட நம்ம ஸ்கின்ல ரொம்ப நல்ல க்ளோ கலர் எல்லாமே இருக்கும், ரிங்கிள் கூட கம்மியாகிட்டே இருக்கும். அதனால் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு உள்ள உறுப்புலாம் அப்போ அந்த குடல் வயிறெல்லாம் நம்ம சுத்தப்படணும். இதுதான் பேஸ். நம்ம எடுத்தோடனே ஒரு ஃபேஸ் பேக் போட்டுட்டு ஒரு ஃபேர்னஸ் க்ரீம் போட்டு நம்ம அழகாக்குறதோட எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு நான் ரொம்ப நம்புறது வயிறெலாம் க்ளீனாக இருக்கணும், நம்ம உடல் சுத்தம் ரொம்ப உள்ள உறுப்புக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருந்ததுன்னா நம்ம ஸ்கின் ரொம்ப நல்லா க்ளோவாக இருக்கும். அதனால் இந்த கான்செப்ட் ரொம்ப நல்லா எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள். காலைல இஞ்சி எடுங்க, மத்தியானம் சுக்கு, ஈவினிங் வந்துட்டு கடுக்காய். இந்த மூணு நம்ம ரெகுலராக நீங்கள் எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் ரொம்ப நல்லா க்ளோவாக இருக்கும். இது ரொம்ப நம்பிக்கை எனக்கு, நீங்கள் எல்லாருமே இது பண்ணி பாருங்கள். இப்போ வந்து கடுக்காய் நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ கடுக்காய் பார்த்தீங்கன்னா இஞ்சிக்கு வந்துட்டு சுண்ணாம்பு வந்து நம்ம எடுத்துகிட்டு சாப்பிட்டோம் இல்லைங்களா, சுக்கில் வந்துட்டு நம்ம மேலே இருக்க தோலை வந்து பீல் பண்ணிட்டு சாப்பிட்டோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா கடுக்காயில் வந்து மேலே இருக்க அந்த தோல் தான் நம்ம சாப்பிட போகிறோம், உள்ளே இருக்க அந்த விதை வந்து நம்ம எடுத்து போட்டுடணும். இதில் இருக்க சீட் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, மேலே இருக்க அந்த விதையை வந்து எடுத்துட்டு மேலே இருக்க அந்த தோல் மட்டும்தான் நம்ம எடுக்கணும். இந்த தோல் எடுத்துட்டு ஒருத்தவங்களுக்கு பண்ண போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு கடுக்காய் இல்லை அரை கடுக்காய் அந்த தோல் மட்டும் அதில் போட்டு கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சுட்டு வடிகட்டிட்டு நம்ம அது தண்ணி சாப்பிட்லாம். இது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பவுட்ரு பேஸ்லேயுமே கிடைக்குது, பவுட்ராகவே நம்ம வார்ம் வாட்டரில் கலந்து அப்படியே சாப்பிட்லாம். இது நிறைய டைப்ஸில் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். இந்த விதையை நம்ம தூக்கி போட்டுடணும். கடுக்காய் வந்துட்டு ஒரு கடுக்காய் வந்து 100 தாய்க்கு சமம்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு வந்து அது ஒரு மருத்துவ குணம் இருக்குது. அதில் வயிற்றில் இருக்கும் கழிவுகளை சுத்தமாக வெளியேற்றிடும். அதனால் நம்ம ஈவினிங் அதை சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அது ரத்த விருத்திக்கும் ரொம்ப நல்லது. அறுசுவையில் 1 துவர்ப்பு. இதை வந்து கடுக்காயில் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் நம்ம ரெகுலராக இதை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இங்கே பாருங்கள், லிக்விடாக கூட கிடைக்குது, கடுக்காய் வந்து பானமாக கூட கிடைக்குது. அதை கொஞ்சம் நம்ம ஒரு ஸ்பூன் கூட எடுத்து நம்ம வார்ம் வாட்டரில் கலந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா இது ட்ராவல் பண்ணுறவங்களுக்குலாம் இது வந்து எப்பயுமே வந்து இந்த பவுட்ரு வச்சுட்டு கலக்க முடியாது இல்லையா, இந்த லிக்விடாகவும் கிடைக்குது. அதை வந்து நம்ம வார்ம் வாட்டரில் கலந்து நம்ம இதை ரொம்ப ஈஸியாகவும் எடுத்துக்கலாம். லிக்விட் பேஸில் கிடைக்குது, பவுட்ரு பேஸில் கிடைக்குது, உங்களுக்கு கடுக்காய் முழுசாகவும் இருக்குது. நம்ம எல்லா டைப்பில் எனக்கு நமக்கு என்ன எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோன்னு நினச்சிட்டு நீங்கள் அது மாதிரி வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஒருத்தவங்களுக்கு போதும், வார்ம் வாட்டரில் கலக்கிறோம் நம்ம. இப்போ உடல் மனம் ஆன்மா மூன்றையுமே தூய்மையாக செய்கிறதுக்கு வந்து வல்லமை கொண்டதான் கடுக்காய். உடலுமே ரொம்ப சுத்தம் பண்ணும், மனசும் ரொம்ப அமைதி கொடுக்கும், ஆன்மாவுக்கும் ரொம்ப நல்லதாம்மா. அதனால் இதை நம்ம கடுக்காய் வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. பார்த்தீங்கன்னா பவுட்ராக கூட கிடைக்குது பாருங்கள், பவுட்ரு பேஸ் இது. பவுட்ரு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணியில் வார்ம் வாட்டரில் கலந்து நம்ம சாப்பிட்லாம், இல்லைனா கொஞ்சம் எடுத்துட்டு கொஞ்சம் தேன் விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு ஒரு வார்ம் வாட்டர் ஒரு கொஞ்சம் குடிச்சிக்கலாம். இது ரெண்டுமே எப்படி வேணால் பண்ணிக்கலாம். நீங்கள் வார்ம் வாட்டரே கலந்து சாப்பிடணும் சாப்பிட்லாம். இப்போ சின்ன பசங்க குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டாங்க இல்லைங்களா, அப்போ தேனில் குழச்சிட்டு நம்ம அவங்களுக்கு கொடுத்துடலாம். தேனில் குழச்சி அவங்களுக்கு கொடுத்துட்டு ஒரு வார்ம் வாட்டர் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரெகுலராக கடுக்காய் எடுத்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ஒரு 48 டேஸ் 48 நாளில் நல்ல சேஞ்சஸ் தெரியும் உங்கள் ஸ்கின்ல. நீங்கள் கண் கூட பார்க்கலாம், அதை சாப்பிட்டுட்டு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.